வணக்கம். என் பேர் கிருத்தி. நீங்கள் முதலே சொல்லியிருந்தீங்க குரானுங்கிறது வந்து மனிதர்களுக்கான ஒரு புத்தகம்னு. அதே மாதிரி தமிழ் இலக்கியத்தை நீங்கள் படிச்சிருக்கீங்களா, படிப்பீங்களா? ஏன்னா பாதி தமிழ் இலக்கியம் வந்து இந்து மத கடவுளை பற்றி தான் இருக்கும். அதனால் நீங்கள் அந்த மாதிரி புத்தகங்களை படிச்சிருக்கீங்களா, படிப்பீங்களா? இன்னும் எல்லாரையும் கேட்குறேன். இன்னொரு கேள்வி வந்து, கடவுள் இருக்காரா இல்லையா? எனக்கு வந்து 5 சப்ஜெக்டில் ரொம்ப பிடிச்சது தமிழ் சப்ஜெக்ட் தான். தமிழில் தான் 96 மார்க், அதிகமான மார்க் தமிழில் தான். சுத்தமாக தமிழ் பேசுகிறவங்கள நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த உருது பேசுகிற முஸ்லீம்கள் இருப்பாங்கல்ல, எம்ஜிஆர் வந்து அந்த காலத்தில் நடிக்கும்போது நம்பிக்கைன்னா அந்த புகை போட்டுட்டு வர பாய் மாதிரி தமிழை ஒரு மாதிரி உல்டாவாக பேசுகிற மாதிரி படத்தில் காட்டுவாங்க. அது வந்து உருது மொழியை தாய்மொழியாக கொண்டவர்கள் பேசும்போது அவங்களுடைய ஸ்லாங் அப்படி இருக்கும். பெருவாரியான தமிழ் மக்கள் இருக்கிறாங்க, அவங்க தாய்மொழியே தமிழ் தான். அவங்களுக்கு உருதும் தெரியாது, அரபியும் தெரியாது, இங்கிலீஷ் கூட படிச்சிருக்க மாட்டாங்க. சுத்த மொழியே பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ் தான். இப்போ நாங்கள் வீடுகளில் அத்தான்னு சொல்லுவாங்க, அப்பாவை அத்தான்னு சொல்லி கூப்பிடுவோம். வாப்பான்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. வாப்பான்றதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. எங்கள் வீடுகளில் அத்தான்னு சொல்லுவாங்க. இந்த அத்தாங்கிறது எதில் இருக்குன்னு சொன்னால், புராணங்களில் வந்து அத்தானு தந்தையை வந்து அழைக்கக்கூடிய ஒரு சொல்லாடல் வந்து புராணங்களில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் எடுத்து ஆய்வு செய்கிறாங்க. அதே மாதிரி குழம்பை வந்து ஆணம்னு சொல்லுவாங்க. இனி இஸ்லாமியர்களுடைய மரபுகளை போய் பார்த்தீங்கன்னா, குழம்பு இருக்குல்ல, கறி குழம்பு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லுவோம்ல, இந்த குழம்பு ஆணம்னு சொல்லுவாங்க. இந்த ஆணம்ங்கிற சொல்லாடலும் புராணங்கள் என்ன செய்யுது, நிறைய வந்து இடம்பெற்றிருக்குது. அதனால் மொழியை பொறுத்த வரையிலும் நீங்கள் இதை படிப்பீங்களா அதை படிப்பீங்களான்னு கேள்வி ஏன் வருதுன்னு சொன்னால், மொழிக்குள்ளே எதுவும் பேஷியாலிட்டி இருக்குதா அப்படிங்கிறத அடைஞ்சிக்கிறதுக்காக கேட்குறாங்க. முகமது நபி வந்து சொன்னாங்க, ஒரு அரபி அல்லாதவரை விட ஒரு அரபிக்கு எந்த சிறப்பும் இல்லைன்னு சொன்னாங்க. இப்போ புதிய புதிய கட்சிகள்லாம் இப்போ வந்துட்டு என்ன சொல்கிறாங்க, தமிழ் 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 தான் எங்களுடைய உயிர் அப்படின்னு சொல்லி மொழியை மட்டும் வைத்து கொண்டு என்ன செய்கிறாங்கனாக்கா, சில பேர் வந்து அரசியல் செய்கிறத நாம் வந்து பார்க்குறோம். சில பேர் மதத்தை மட்டும் வைத்து கொண்டு அரசியல் செய்கிறத நாம் வந்து பார்க்குறோம். சில பேர் ஜாதியை மட்டும் வைத்து கொண்டு அரசியல் செய்கிறத பார்க்குறோம். பார்க்குறோமா இல்லையா? அந்த கட்சியுடைய மொத்த கான்செப்டை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஜாதியாக இருக்கும், மதமாக இருக்கும், மொழியாக இருக்கும். முகமது நபி என்ன பண்ணுறாங்கன்னா, இது மொத்த ஸ்ட்ரக்சரையுமே உடைக்கிறாங்க. மொழி ரீதியாக உனக்கு எந்த அரபிக்கு எந்த சிறப்பும் இல்லைன்னு சொன்னாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், எல்லா மொழிகளையும் நம்ம என்ன செய்யலாம், தாராளமாக வந்து படிக்கலாம், ஆய்வு செய்யலாம், எல்லாமே கடவுள்கிட்டேருந்து வந்ததுங்க. நான் கேட்குறேன், அரபி மொழிக்கு மட்டும்தான் அல்லாட்டேருந்து வந்த மாதிரியும் இறைவன்கிட்டேருந்து வந்த மாதிரியும், இப்போ தமிழ் மொழியை வேற கடவுள் எதுவும் ரெடி பண்ணி அமைச்சாரா? இறைவன் ஒருவன் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஏற்றுக்கிட்டோன்னு வைங்களேன், அந்த அல்லான்னு பேர் சொல்றதுல நமக்கு என்ன ஆகுதுனாக்கா, ஒரு சிக்கல் வருதுனாக்கா, இறைவன் சொல்லிக்க வேண்டியதான், காடுன்னு சொல்லிக்க வேண்டியதான், பகவானுன்னு சொல்ல வேண்டியதான். ஒரு இறைவன் இருக்கார்ல, அந்த ஒரு இறைவனால் உருவாக்கப்பட்ட பல மொழிகள்ல ஒண்ணுதான் என்னது, தமிழ் மொழி. அப்ப தமிழ் படிக்கிறது அப்படிங்கிறது வந்து இஸ்லாத்துக்கு எதிரான ஒரு சித்தாந்தம் கிடையாது. ஆனா ஏன் மொழி தான் சிறந்த மொழிங்கிற வாதத்தை வந்து மொழியின் பேரால மனிதர்களை வந்து கூறுபடக்கூடாது. கணியன் பூங்குண்டனா சொன்னார்ல, யாதும் ஊரே யாவரும் கேளீர், எல்லாரும் என்னுடைய சொந்தம் பந்தம், எல்லாரும் என்னுடைய எல்லாமே, என் ஊர் எல்லாருமே என் சொந்தம் அப்படிங்கிற பரந்தப்பட்ட ஒரு பார்வை இருக்கணுமே ஒழிய, ஏன் மொழி ஏன் இனம் ஏன் மதம் சொல்லி ஒரு சுருங்கிய வட்டத்தோடு நாம் அடைபட்டு விடக்கூடாது. தமிழ் மொழியை நேசிக்கக்கூடிய பல இஸ்லாமியர்கள் வந்து இருக்கிறாங்க, நம்மளும் அதை சேர்ந்த ஒரு ஆள் தான். அடுத்து, கடவுள் வந்து இருக்கிறாரா இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. கடவுள் இருக்கிறாரா அப்படிங்கிறத வந்து ஏன் அந்த கேள்வி வருது தெரியுமா? ஏன்னாக்கா, நமக்கு இறைவன் வந்து 5 புலன்களை வந்து கொடுத்துருக்குறான். கண்ணால் பார்க்கறது, காதால் கேட்கறது, மூக்கால் நுகர்வது, நாவால் சுவைக்கிறது, தோளால் உணர்வது. இந்த 5 புலன்களை வைத்து கொண்டு நாம் என்ன செய்கிறோம், ஒன்று கண்டறியிறோம். இது கேமரான்னு சொல்கிறோம், கண்ணால் பார்த்து கண்டறியிறோம். பேசுறது ஆம்பளைன்னு சொல்கிறோம், குரலை வச்சு இவ தான் ஆம்பளைன்னு கண்டுபிடிக்கணும், அப்படி தானே? இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் நம்முடைய குளிர் அடிக்குதுங்கிறோம், தோலில் படக்கூடிய அந்த ஒரு தன்மை வச்சு குளிருது, ஹாட்டாக இருக்குது, இதெல்லாம் சொல்கிறோம். சாப்பிட்டு பார்த்து இனிக்குதுங்கிறோம். இந்த மாதிரி கடவுளை பார்த்து இது இனிப்பாக இருக்குது, கடவுள் தான், குளிராக இருக்குதுங்க, இதாங்க கடவுள், இந்த கண்ணில் பார்த்தங்க, இதாங்க கடவுள் என்று இந்த 5 நம்முடைய உறுப்புகளை வைத்து கொண்டு, முக்கிய உறுப்புகளை வச்சு கடவுளை கண்டுபிடிக்க முடியல. எதை வச்சு கண்டுபிடிக்க முடியல? 5 புலன்களை வைத்து கொண்டு கடவுளை கண்டுபிடிக்க முடியல. இப்போ என்ன முடிவுக்கு வந்தாச்சு, கண்டுபிடிக்க முடியல, கடவுள் இல்லை. அப்போ என்ன இலக்கணத்தை வைக்கிறாங்க, இப்படி பண்ணாதப்பா, கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிக்கிறதே மெய். கண்ணில் பார்க்கறது உண்மைன்னு சொன்னாக்கா, அப்போ காணல் நீர் உண்மையாக இருக்கணுமா இல்லையா? அதை கண்ணில் பார்த்துட்டியே, காணல் நீரை கண்ணில் பார்த்தாச்சு, தூரத்தில் ரோட்டில் வெயில் காலத்தில் தண்ணி இருக்க மாதிரி தெரிஞ்சதில்ல, ஆனால் தண்ணி இருக்குதா?
கண்ணால் பார்த்தாச்சு, ஆனால் பொய்யா இருக்கு. பீச்சு மெரினா பீச்சு ஓரத்தில் போய் நின்று பார்த்தீங்கன்னாக்கா கடலும் வானமும் இப்படி ஒட்டி இருக்க மாதிரி இருக்கு. உண்மையிலே ஒட்டி இருக்குதா? கண்ணு பொய் சொல்லுது, ஒட்டி இருக்கிற மாதிரி கண்ணு காட்டுது. அப்போ நீ கண்ணால் பார்க்கக்கூடிய ஒன்றும் பொய்யா இருக்கும், காதால் கேட்கக்கூடிய ஒன்றும் பொய்யா இருக்கும், தீர விசாரிக்கக்கூடிய ஒன்று தான் மெய்யாக இருக்கும். தீர விசாரித்து பார்த்து முடிவெடுத்துக்க. இந்த இலக்கணத்தை கூட நம்ம தான் யோசித்து முடிவெடுத்தோம், அது இஸ்லாம் அங்கீகரிக்குது, அக்செப்ட் பண்ணு. ஆ சூப்பர்ப்பா, வெரி குட். தீர யோசி, இப்போ யோசிக்கவா, கடவுள் இருக்கான்னு கூப்பிடுது. அரே கூகுள் விடுது, பார் வானத்தை பார், பூமியை பார், சூரியனை பார், சந்திரனை பார், இது படைச்சது யார்? நீ படைச்சியா? வேற ஏதாவது யானை பூனை எதுவும் படைச்சதா? எப்படி உருவாச்சு இது? யார் உண்டாக்குனது இது? ஆரம்பத்திலே சொல்லிவிட்டு எனக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது. கடவுள் இருந்தால் தானே அது செய்ய முடியும். நான் செய்யலை, என் கூட இருக்கக்கூடிய யானை பூனை எதுவும் செய்யலை, பள்ளி செய்யலை, பாம்பு செய்யலை, இதெல்லாம் படைக்கலன்னு சொன்னால் எனக்கு மேலே இருக்கக்கூடிய ஒன்றால் தான் இது முடியும் என்ற ஒரு முடிவு கூறோம்ல, அந்த ஒன்று தான் இறைவன் இஸ்லாம் சொல்லும். அப்போ கடவுள் வந்து இருக்கிறாரு அப்படிங்கிறத ரொம்ப கொஞ்சம் யோசித்தாலே புரியும். அதை இயற்கை இயற்கைன்னு சொல்லி என்ன செய்வாங்கன்னா, இயற்கை மேலே வந்து பழியை போட்டுருவாங்க. ஒன்றுலேருந்து வெடித்து உருவாச்சுன்னு சொல்லுவாங்க. பிக் பேங்னு ஒன்று கண்டுபிடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஒரு பொருளாக இருந்து வெடிச்சு தான் உலகமே உருவாச்சு அப்படிம்பாங்க. அந்த ஒரு பொருளை உருவாக்கியது யார், அதை வெடிக்க வச்சது யார், அந்த கேள்வி இருக்குல்ல. யார் யாருன்னு கேட்டுக்கிட்டே போனால் எந்த கேள்விக்கும் அவங்கள்ட்ட பதில் இருக்காது. தத்துவவியலாளர்கள், சிந்தனைவாதிகள், ஆன்மீகவாதிகளுக்கு மட்டும்தான் கடைசி வரைக்கும் பதில் சொல்ல முடியும். சயின்ஸ் ஒரு கட்டத்தோடு என்ன செஞ்சோம்னாக்கா சூனியமாகி நின்றோம். சயின்ஸ் வேணும் தான், சயின்ஸ்னா புறக்கணிக்கல. இந்த கேள்விக்கு பதில் இல்லைன்னு சொன்னால் ஃபெயிலியர் ஆகிறாங்களா இல்லையா? அப்போ கடவுள் வந்து இருக்கிறார் அப்படிங்கிற தர்க்கவாதங்களோடு இன்னும் சுவாரஸ்யமாக பல விஷயங்களை எல்லாத்துக்கும் நாம பதில் சொல்றதுக்கு தயாராக வந்து இருக்கோம். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.